நம்ம கிட்ட யாராவது பிச்சை கேட்டு வந்தா கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அறிவுரைலாம் சொல்லுவோம். ஆனால் கோவில்களுக்கு போய் 100 ரூபாயை கடவுளுக்கு காணிக்கையாக போட்டுட்டு எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, காரு கொடு, சொத்து கொடு, சுகத்தை கொடுன்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் பூசாரிகளையும் வளர்த்து விடுறோம். நாம் பிச்சைக்காரர்கள்கிட்ட சொல்கிற பதிலை கடவுள் நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? உனக்கும் கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சு வாங்குன்னு சொல்லிட்டா? இல்லாதவங்க இல்லைன்னு கேட்கும்போது இருக்கிறவங்க கொடுத்தா அவங்களும் கடவுள் தான். கடவுளை கோவில்களை தேட வேணாம், உன்னில் உருவாக்கி தேட வேண்டும். வயதானவர்கள், ஊனமுற்றோர்கள் கை நீட்டி காசு கேட்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவங்க பசிய போக்க தான் வேற வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு மூதாட்டி அங்கே இருந்த ஒரு இளம்பெண்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பெண் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெண் காசு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தத்தை விட தன்னை ஒரு ஆளாவே மதிக்கலை அப்படிங்கிற வழிதான் அந்த மூதாட்டி கண்ணில் தெரிஞ்சிச்சு. அதனால் ஊனமுற்றவர்களையும் வயதானவர்களையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அலட்சியப்படுத்தாமல் நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.